அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 3.15ல் அதாவது அல்ஜிப்ரா இயற்கணிதம் பாடத்தில் க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிராஃப், இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷனில் வருது. இதை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கூல் அனௌன்சஸ் தட் ஃபார் எ சர்டைன் காம்படிஷன்ஸ் த கேஷ் ப்ரைஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஈக்குவலி ஆஸ் ஷோ பிலோ. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்குது, அந்த காம்படிஷனில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. காம்படிஷனில் ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் அந்த ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 180 ருபீஸ் கிடைக்கும். 4 பேருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் 90 ருபீஸ் கிடைக்கும். 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் 60 ருபீஸ் கிடைக்கும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 × 180 = 360, 4 × 90 = 360. அங்கே வந்து 360 ருபீஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் காம்படிஷனில் அந்த 360 ருபீஸை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துடுவாங்க. அது வந்து 4 பேர்னால் ஒரு ஆளுக்கு 90 ருபீஸ் கிடைக்கும், 10 பேர் கலந்துக்குனா ஒரு ஆளுக்கு 36 ருபீஸ் தான் கிடைக்கும். அதனால மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 360 வரும். 8 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு 45 ருபீஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த டேபிளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இது வந்து என்ன வேரியேஷன்னு பார்த்து அது இன்டைரக்ட் வேரியேஷனா டைரக்ட் வேரியேஷனா, நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடான்றத பார்த்து அதுக்கான விகித சம மாறிலையே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். செகண்ட் க்வெஸ்சன், கிராஃப் த அபவ் டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு ஒரு கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு, அண்ட் ஹென்ஸ் ஃபைன் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் 12. பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 12 பேர் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணி இப்போது டேபிளை பாருங்கள். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 2, 4, 6, 8, 10 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபெண்ட், பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180, 90, 60, 45, 36 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகுது. அதனால் ஃப்ரம் த டேபிள் ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் டிக்ரீசஸ், ஸோ இட் இஸ் அன் இன்டைரக்ட் வேரியேஷன். எக்ஸ் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய் மதிப்பு குறைவதால் இது ஒரு எதிர் மாறுபாடு அப்படின்னு வேரியேஷன் என்ன மாறுபாடு என்னன்றதை முதல்ல எறிவுங்க. அடுத்து ஈக்குவேஷன், சமன்பாடு. சமன்பாடு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். ஏன்னா இது இன்டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷனில் கே பை எக்ஸ்னு எழுதுவோம். டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் ஒய் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ், கே எக்ஸ்னு எழுதுவோம். இதில் கேன்றது கிரேட்டர் தேன் 0 இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனை கேன்னு சொல்கிறோம். அங்கே க்வெஸ்சனில் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கே வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு கேட்டிடும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். எக்ஸ் நான் பாருங்க 2, ஒய் வந்து 180. அப்போ 2 × 180, அடுத்து 4 × 90. இப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 360 தான் வரும். அதனால் கே வேல்யூ இங்கே 360. K360 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு XY ஈக்குவல் டு 360 அப்படின்னு ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்போது XY ஈக்குவல் டு 360க்கு தான் நம்ம கிராஃப் போட போகிறோம். இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் கிராஃபாக நமக்கு கிடைக்க போகுது. அடுத்து பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாயிண்ட்ஸ் இதே தான், 2, 180, அடுத்து 4, 90, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6, 60, நெக்ஸ்ட் 8, 45, நெக்ஸ்ட் பாயிண்ட் 10, 36. இப்படி பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டை டினோட் பண்ணி நம்ம கிராஃப் போடலாம். அதுக்கு முன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த டேபிளில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்கனால நம்ம எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ்னு போட்டுக்கலாம். பார்ட்டிசிபெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எக்ஸு. அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒயில் வருது. அதனால் இது வந்து அமௌண்ட்னு போட்டுக்கிறோம் ஷார்ட்டாக, அமௌண்ட். ஓகே, இப்போ எக்ஸில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இருக்குதுனால நம்ம 2, 4, 6, 8, 10 இப்படியே போட்டுக்கலாம். ஒரு 12, 14 கூட தான் போட்டுவீங்க இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 180 360 36 வரையும் போகுது. அதனால் இங்கே வந்து 20, 20 போட்டுக்குவோம். அப்போ 20, 40, இது 20, இது 40, அடுத்து இது 60, 80, 100, 120, 140,
160, 180 வெரியும் இருக்குடும். இப்போ points நம்மா பாத்துடும். 2,180 இது 2 இங்க 180 இருக்கு. உங்களுக்கு graph sheetல line இருக்கும், no problem. அப்படியே lineல போங்க, இங்க இருந்து இந்த lineல வாங்க. கரெக்டா 2,180 இங்க போட்டுறோம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 4,90 இங்க 4 இருக்கு. 90 வந்து 80க்கு 100க்கு இடையில இங்க இருக்கும். இதுதான் 90. அதனால 90 ல இருந்து இப்படி வாங்க. 4 ல இருந்து இங்க போனீங்கன்னா இது வந்து 4,90. அடுத்த பாயிண்ட் 6,60 இது 6. 60 இங்க இருக்கு. அப்ப 60 ல இருந்து இப்படி வரோம். 6 ல இருந்து இங்க போறோம். இது வந்து 6,60. அடுத்த பாயிண்ட் வந்து 8,45. இது 8 இருக்கு. 45 அப்படின்றது இப்ப 40க்கும் 60க்கும் இடையில இது வந்து 50. அப்ப 50க்கும் 40க்கும் இடையில இருக்கிற இதுதான் நமக்கு 45. நல்லா பாத்துங்க. இது 50, இது வந்து 45. அப்ப இந்த லைன்ல இருந்து இப்படி போகணும். இப்படி போனீங்கன்னா இங்க வந்து நிற்கும். இங்கே 8 இருந்து 8,45 அப்படின்ற பாயிண்ட் இது. இது வந்து 6,60. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 10,36. இது 10, 36 பார்த்தீங்கன்னா இது 20, 40 இடையில இது வந்து 30. 36ன்றது இங்கே மேலே இருக்கும். இது 36. அப்போ இங்கேருந்து வரோம். இது 36, இது 10. அப்போ 10,36ன்றது இந்த பாயிண்ட். இப்போ 5 பாயிண்ட் நம்ம டினோட் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே டாட் லைன் வச்சு ஒரு கர்வா நம்ம வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாட் லைன் வச்சுக்கிறேன். நல்லா பார்த்துங்க. இப்படி ஒரு டாட் லைன் வச்சுக்கிறேன். நம்ம டாட் லைன் வச்சு வரைஞ்சாதான் நமக்கு ஈஸியாக நல்லா கர்வ் மாதிரி வரும். அப்படியே ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துடும். அது நல்லா இருக்காது. அதனால் எல்லோரும் முதல்ல ஒரு டாட் லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி டாட் லைன் போட்டு அதுக்கப்புறம் கர்வ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஸ்மூத் கர்வாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டாட் வச்சுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே வந்து ஒரு கர்வாக நம்ம இதை ட்ரா பண்ணிடுறோம். அப்படியே அந்த டாட் லைன் மேலேயே வரும். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக வரணும். அதனால் இது வந்து ஸ்மூத் கர்வ், ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவில் ஒரு பார்ட் இது. இங்கே வந்து அழகாக ஒரு ஸ்மூத்தாக வந்துடும். அப்போ நமக்கு ஒரு ஸ்மூத் கர்வ் கிடைச்சிடும். அப்படி போகும். இந்த பக்கம் ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. இப்படி அதே மாதிரி இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. இப்படி நமக்கு ஒரு ஸ்மூத் கர்வாக கிடைச்சிடும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபஸ்ட்டே இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 2 × 180 இந்த டேபிள் இருந்து மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்ஒயோட வேல்யூ நமக்கு 360ன்னு வருது. அதனால் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 360 வர்றதுனால கே வேல்யூ 360. அதனால் கே வந்து 360ன்றது தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். செகண்ட் க்வெஸ்சனில் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. கிராஃப் போட்டோம். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12னா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ 12ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அப்போ 12ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் கர்வை போய் எங்கே டச் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் 12ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கர்வை இந்த இடத்துல டச் பண்ணுது. அங்கேருந்து இந்த பக்கம் திருப்பிடுறேன். இப்போ இப்படியே போகிறோம். இந்த பக்கம் வந்தால் நேராக எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்கள். அது அதாவது 20க்கும் 40க்கும் இடையில் 30ல வந்து நிற்குது. அப்போது இது 12னா இது பார்ட்டிசிபென்ட்ஸ் 12னா அமௌண்ட் வந்து 30. அப்போ 12 × 30 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இந்த 360 வரணும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்போ 12 × 30 = 360. கரெக்ட், வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அந்த சொல்யூஷனை எழுதிடலாம். சொல்யூஷன் என்ன? ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் will get, each participants will get rupees 30. இதுதான் அதுக்கான ஆன்சர். டேபிளில் கொடுத்துருக்கிற இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்கே 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பிளாட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 12 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 30 ரூபீஸ் அமௌண்ட் கிடைக்குதுல்ல ஒவ்வொருத்தருக்கும். இதையும் நம்ம ஒரு பாயிண்ட்டாக இங்கே டினோட் பண்ணிக்கலாம். அதாவது 12,30 அப்படின்னு. 12,30ன்றது இந்த பாயிண்ட். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்கேல் பாருங்கள். இது 2, 4, 6ன்றதுனால எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்,
டூ யூனிட்ஸ் வரும். ஒய் ஆக்சிஸில் 20 ருபீஸாக போகிறதுனால இது வந்து ருபீஸ் 20 அப்படின்னு எழுதிடலாம். அது ஸ்கேல். அதனால் நம்ம அல்ஜிப்ராவில் வந்து இந்த கிராஃபுக்கு 8 marks கிடைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிராஃபை வந்து நான் எப்படி போகிறேன்றதை பார்த்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒழுங்காக நீங்கள் பார்த்து புரிஞ்சிட்டிங்களான்னா நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம். மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது பூஸ்ட் பண்ணுவோம். மார்க்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு கிராஃப் ஜியாமெட்ரி தான் யூஸ் ஆகும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நல்லா யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.